அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டிஷன் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் வீக்கில் கூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி நம்மளோட டார்கெட் என்ன, எப்படி அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரெயினிங் அகாடமின்னு தமிழ்ட்டு. இதில் மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம், ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MT4 சார்ட்டில் ஆட்டோமேட்டிக் பை அண்ட் சிக்னல், சரிங்களா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு தெரியல, எப்போ எக்ஸிட் ஆகுறதுங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டை பார்த்துமே புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கே பை டார்கெட் டவுன், டார்கெட் டூ, ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மாதிரி நம்ம போகிறப்ப ஒரு ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக புக் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல சாங் பை வருது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணுறோம். ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட். அந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பையன் சிக்னல் வரும், நம்ம அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். சரி, ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நியூ நண்பர் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்தால் மட்டும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட இல்லை, இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் சொல்லிட்டு வந்தோம், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல் சிக்னல் நம்ம வந்து 6306 நம்மளுக்கு பை செல் ஆயிருக்கு. ஆனால் இருந்துட்டாலும் அந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. நேற்று சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 6240 கீழே தான் செல்ஸ் ஆகும்னு சொல்லிருந்தோம். நம்மளோட கண்டிஷன் என்னென்னா ப்ராப்பராக ஒரு கண்டிஷன் வரணும், அப்போனா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செல் சிக்னல் வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் 80 இப்போ இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு 6290 கிட்ட. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3000 தான் ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸு. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் நம்ம வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஸ்டிகராக இருக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6160 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட். நம்ம பல்டை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வாரத்தில் 6160 டார்கெட், அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 6020. அப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதுதான் நம்ம அதுலேயும் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போ எக்ஸிட் ஆகிறது எல்லாமே நம்ம இங்கே கண்டிஷன் கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம மார்னிங்கே நம்ம வந்து டார்கெட் எல்லாமே நம்ம தெளிவாகவே சொல்லிடுறோம். இந்த இடத்துல எம்டிஏ சிக்னலில் கன்ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் வால்யூம். இப்போ இந்த இடத்துல வந்து சடனாக பிரேக் அவுட் ஆகிறதுல நீங்கள் எப்பயுமே என்ட்ரி எடுக்க வேணாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6400 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ஒரே நாளில் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சாலும் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் எங்கேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டு ரிவைவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் வந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6400 லோ வந்து 6120 வரைக்குமே நம்மளுக்கு லோ டார்கெட், இந்த டார்கெட் வரைக்கும் நம்மளுக்கு அச்சீவ் ஆச்சு. அப்போ வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம மட்டும் என்ட்ரி எடுக்கணும். இப்போ இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங், சின்ன சின்ன என்ட்ரி எடுத்துகிட்டு சின்ன ப்ராஃபிட். இப்போ டெய்லியுமே ஒரு 2000-3000 கண்டிஷன் வருது கரெக்டாக நம்மளுக்கு அப்ளை ஆகுதுன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 2000-3000 எக்ஸிட் ஆகிக்கலாம். வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து லைவாக நம்ம செக் பண்ணி சொல்கிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 2000 நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்டு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இது வந்து நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லலை, லைவ் மார்க்கெட்லேயுமே டெய்லியுமே நம்ம சொல்லிட்டு வரோம். இங்கேருந்து செல் கன்ஃபார்ம் ஆனது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நம்மளோட டார்கெட் இஸ் ஃபுல் டார்கெட் அச்சீவ்ட், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, இந்த இடத்துல ரேஞ்ச் மோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? ஜஸ்ட் வாட்ச். அப்போ 2000 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அடுத்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17800 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ், 17600 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கண்டிஷனாக அப்ளை ஆகி நம்மளோட டார்கெட்டை அச்சீவ்ட், சரிங்களா? இதை நம்ம முடிஞ்சு போனதுக்கப்புறம் சொல்லலை, லைவ் மார்க்கெட்டில் டெய்லியுமே தான் நம்ம தெளிவாகவே சொல்லிக்கிட்டு வரோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, அதுக்கு இறங்கினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 400 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 2000 பாயிண்ட்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 300-400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த சார்ட் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னா, சார் நம்ம என்ட்ரி எடுக்க தெரியல, ஒரு சரியாக ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ண தெரியல அப்படின்னா இதில் கண்டிஷன் வரும், நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். இதில் வந்து 3 கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட். அந்த வாய்ப்புகள் வர்றப்ப மட்டும் என்ட்ரி எடுங்க. நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தெளிவாக சொல்லிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்மளோட அப்பப்போ வந்து ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வாரத்தில் ஒரு 50,000 அண்டியாப்போ ப்ராஃபிட் பண்ணுறது.